அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். ஸ்ரீ புரோகித வித்யாபீடம் பெருமையோடு வழங்கும் மனோஸ்ரீ டிவியின் லலிதா சகஸ்ரநாமம் தொடர் விளக்க உரை எளிய தமிழில் உங்களுக்காக. லலிதா சகஸ்ரநாமத்தின் 6வது சொஸ்திரம் வதனஸ்மரமாங்கல்ய கிரகதோரண சில்லிகா வக்திரலக்ஷ்மி பரிவாக சலன் மீனாபலோச்சனா. இந்த இடத்துல வதனஸ்மரமாங்கல்ய கிரகதோரண சில்லிகா, அம்பாளுடைய முகத்தை பற்றி பார்த்துட்டுருக்கோம். இந்த முகம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, சிவபெருமான் அவர் யாருக்குமே மயங்காதவர். மன்மதன் சென்றே அவரை மயக்க முடியவில்லை. மன்மதன் இருந்து சாம்பலானான். அப்படிப்பட்ட அந்த தபசீலர் அவரையே மயக்கிய முகம் அல்லவா அம்பிகையினுடைய முகம். யாருக்குமே மயங்காத முகம் அம்பிகையினுடைய முகத்தை பார்த்து மயங்காதனால இந்த மன்மதன் என்ன பண்ணுறான்னா, இனிமேல் என்னுடைய வாசஸ்தலம், என்னுடைய வசிக்கும் வீடு அம்பிகையினுடைய முகமாகவே இருக்கட்டும். ஏன்னா என்னால் வந்து சிவருமானை மயக்க முடியல, ஆனால் அம்பிகை தன்னுடைய முகலாவண்யத்தை அமைச்சு மயக்கிட்டா அவ்வளவு லட்சணம் பொருந்திய இடம்தான் இனிமேல் என்னுடைய வாசஸ்தலம் அப்படின்னு சொல்லி அந்த மன்மதன் குடியிருக்கக்கூடிய அம்பிகையினுடைய முகம், அந்த முகத்தை ஒரு வீடு அப்படின்னு வச்சுட்டோன்னா அந்த வீட்டினுடைய வாசல் பகுதி, அந்த வாசலில் இருக்கக்கூடிய தோரணம், வாசலில் தோரணம் கட்டியிருப்போம் இல்லையா மாவிலை தோரணங்கள்லாம், அதுபோல் தோரணம் மாதிரி இருக்காமல் அம்பாளுடைய புருவங்கள். இப்போ நெற்றியை பார்த்தோம், அதற்கு அடுத்தபடியாக வரிசையாக பார்த்துட்டு வரும்போது நெற்றிக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய புருவங்கள், அந்த புருவத்தை வந்து வர்ணிக்கிறதுக்கு இப்படி சொல்கிறா, வதனஸ்மரமாங்கல்ய கிரக தோரண சில்லிகா. இந்த கிரகத்தினுடைய தோரணம் போல் இருக்குது அம்பாளுடைய அந்த புருவங்கள், அந்த முகத்தில் இருக்கக்கூடிய புருவங்களுக்கு அப்படி ஒரு டெஃபினேஷன், அப்படி ஒரு விளக்கங்கள் இப்படி சொல்கிறா வசின்யாதி வாக்தேவதைகள். அதற்கு அடுத்தபடியாக பக்திரலக்ஷ்மி பரிவாக சலன் மீனாபலோசனா. இந்த நாமாவளியில் மதுரை மீனாட்சியை குறிப்பிடக்கூடிய வார்த்தைகள் உண்டு. அதாவது இந்த அழகான முகத்தில் அழகு வெள்ளம் போகிறது, முகத்தில் அழகு வெள்ளம் கரை புரண்டு ஓடுகின்றது. அந்த வெள்ளத்தில் நீந்துகின்ற மீன்களைப் போல இரண்டு கண்கள் அந்த இடத்துல இருக்காமா. அம்பாளுடைய புருவத்தை பார்த்தோம், புருவத்துக்கு அடுத்தபடியாக கண்கள், அந்த கண்ணில் அப்படி ஈரப்பதம் இருக்கிறது. அம்பாளுடைய முகமே அந்த ஈரப்பதத்தினால இன்னும் கொஞ்சம் தூக்கலாக தெரிகிறது. எப்பவுமே கண்ணில் வந்து ஈரம் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாள். அந்த கண்ணில் ஈரம் இருந்தாலே அழகு இன்னும் கொஞ்சம் கூடுதலாக தெரியும். அந்த ஈரத்தில், அந்த அழகு வெள்ளத்தில் நீந்தின் இருக்கக்கூடிய மீன் போல் இருக்கக்கூடியதான் அம்பாளுடைய கண் கருவிழிகள். அப்படி இரண்டு கருவிழிகளும் மீன் மாதிரி இருக்காமல், அதனால தான் மீனாபலோசனா, மீனலோச்சனை அப்படின்னு அம்பிகைக்கு ஒரு பெயர், மதுரை மீனாட்சிக்கு உண்டான பெயரும் இப்படி தான் அமைந்தது அப்படின்னு காஞ்சி பரமாச்சாரியர்கள் கூட அவருடைய தெய்வத்தின் குரலில் ஒரு இடத்துல எழுதியிருப்பார். அது மாதிரி இங்கே பக்திரலக்ஷ்மி பரிவாக சலன் மீனாபலோசனா அப்படின்னு சொல்கிறா அம்பிகையினுடைய சகஸ்ரநாம சுஸ்திரத்தில். அம்பிகை மீனாட்சி என்று வர்ணிக்கக்கூடிய வார்த்தைகள் இந்த இடத்துல பிரயோகமாயிருக்கிறது. தொடர்ந்து சிந்திப்போம். என்றென்றும் அவள் அருளாலே அவள் தாள் வணங்குவோம். இந்நிகழ்ச்சியை பெருமையோடு வழங்குபவர்கள் ஸ்ரீ புரோகித வித்யாபீடம் அறக்கட்டளை மற்றும் அதன் தகவல் தொடர்பு அமைப்பாளர் மனோன்மணி சீனு. நன்றிகள்.